Hi students, இப்ப நம்ம பார்க்க போறது விஷாரத் பூர்வாத்ல பேப்பர் 2ல வரக்கூடிய கிராமர் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல 13 क्वेश्चंस ஆல்ரெடி நான் वीडियोस அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த 13 क्वेश्चंस கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்க பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம 14th क्वेश्चन பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த கிராமர் பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல பேப்பர் 2ல ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்லயே வந்துரும். 7 கொடுத்து 4 அட்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஈச் क्वेश्चनக்கு 5 மார்க். ஓகேவா? क्रिया विशेषण किसे कहते हैं, उसके कितने भेद हैं? अदर क्रिया विशेषण अपडीना एडवर्ब विशे क्रिया विशेष क्रिया ना वर्ब क्रिया विशेषण अपडीना एडवर्ब ना बालडी ना हम पढ़ी चुरको इंग्लिश लैट वर्ब ना ना एडवर्ब ना हम पात्र को लिया वर्ब और ये डिस्क्राइबिंग अ वर्ब कॉल्ड एडवर्ब एडवर्ब ना डिस्क्राइबिंग ये वर्ब अदर ना एडवर्ब बन सुन रहो தமிழ்ல வினை உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வினை உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அப்படின்னா என்ன? உஸ்கே கித்தனை பேதுகை, அதனுடைய டைப்ஸ், உதாகரன் சஹித் சமஜாயே, எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரியாக்கி விசேஷத்தா பத்தானி பத்தான்வாலி அவிகாரி சப்தக்கோ ஹம் கிரியா விசேஷன் கஹத்தேஹை. அதாவது கிரியாக்கி விசேஷத்தா அந்த வேலையினுடைய சிறப்பை, ஓகேவா, அந்த வேலையினுடைய ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொல்கிற அந்த வார்த்தையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்வர்புன்னு சொல்கிறோமா. அதோட டைப்ஸ் என்ன? இஸ்கே சார் பேதுகை, அது வந்து 4 டைப்ஸ். ஒன்று கால் வாட்ச கிரியா விசேஷன், கால் வாட்சக் அப்படின்னா டைம், அட்வர்ப் ஆஃப் டைம். ஸ்தான் வாட்ச கிரியா விசேஷன் அப்படின்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். பரிமாண் வாட்ச கிரியா விசேஷன் அப்படின்னா அட்வர்ப் ஆஃப் குவான்டிட்டி. ரீதி வாட்ச கிரியா விசேஷன் அப்படின்னா அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு மீனிங் நல்லா புரியும். கால் வாட்ச கிரியா விசேஷன் இதில் டைம்னு நம்ம பார்த்தோம்ல, டைம்னா என்ன, எப்போ அந்த விஷயம் வந்து நடந்தது அப்படின்றது தான் நமக்கு டைம்னு சொல்றது. அதாவது எப்போ அந்த வேலை நடந்தது அதை வந்து குறிக்கிறது நமக்கு, அதுதான் அட்வர்ப். அந்த வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் அது எந்த டைம்ல நடந்துச்சு, எப்போ நடந்தது. जिस क्रिया विशेष विशेषण से क्रिया के काल का पता चलता हो, एडवर्ब अंद वेलें सेय्यप्पट्ट कालत्ते पत्तियान विषयत्ते वंदु सोल्दो सोल्लुगिरदो अदुदान कालत्ते पत्तिय विषयम. अदावदु अदु एप्प नडंदुदु अप्पडिंगर ओरु इन्फर्मेशन सोल्लुदो. उसे हम काल वाच क्रिया विशेषण कहते हैं. एग्जांपल आजना इप्पो, टुडे அபினா நவ், அபி இப்பொழுதே, கபி கபி எப்பயாச்சும், சபேரனா மார்னிங்ல நடந்தது. அப்போ எப்ப நடந்ததுன்றத குறிக்கிறதுனால அது கால் வாட்ச. ஸ்தான் வாட்ச கிரியா விசேஷன்னா என்ன? ஜிஸ் கிரியா விசேஷன் சே கிரியா கா ஸ்தான் யா திஷா கா பதா சல்தா ஹோ, அதாவது எந்த ஒரு அட்வர்பினுடைய எந்த ஒரு அட்வர்ப்ல இருந்து ஒரு வேலையை ஒரு வேலை செய்யப்பட்ட இடத்தை இடத்தையோ அல்லது அந்த திசையையோ திசை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறது. அதாவது இந்த வேலை எந்த இடத்துல நடந்தது, அது இல்லை எந்த திசையில் நடந்தது அப்படின்றத சொல்கிறது. உசே ஹம் ஸ்தான் வாட்ச கிரியா விசேஷன் கஹத்தேஹே. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். எக்ஸாம்பிள் என்ன? ஊப்பர், ஊப்பர்னா என்ன, மேலே, அப்பர். வஹாங்னா அங்கே, தேர். அப்போ எந்த இடம், அந்த இடத்துல நடந்துச்சு. இதர்னா இங்கே இந்த இடத்துல. அப்புறம் தாயிங் ஓர், ஸோ இதர்னா நம்ம இங்கே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே போல் தாயிங் அப்படின்னா என்னென்னா ரைட் சைடை குறிக்கிறது, அதாவது வலது பக்கத்தை குறிக்கிறது. அப்போது மேலே அந்த பொசிஷனை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் திசை, அதுதான் திஷான்னு நம்ம பார்த்தோம்ல, ரைட் சைடா ரைட் சைடா லெஃப்ட் சைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பரிமாண் வாட்சக் கிரியா விசேஷன். பரிமாண் வாட்சக்னா என்ன, குவான்டிட்டி பார்த்தோம்லையே, அட்வர்ப் ஆஃப் குவான்டிட்டி, அதாவது எந்த அளவு, மெஷர்மெண்ட். ஜிஸ் கிரியா விசேஷன் சே கிரியாக்கே பரிமாண் கா பதா சல்தா ஹே உசே ஹம் பரிமாண் வாட்ச கிரியா விசேஷன் கஹத்தே ஹே. அதாவது எந்த ஒரு அட்வர்ப்ல இருந்து ஒரு வேலையினுடைய அளவு வந்து நமக்கு தெரியுதோ, ஓகேவா, அதை எந்த அளவுக்கு நம்ம செஞ்சிருப்போம் அப்படின்ற ஒரு அளவு தெரிகிறதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பரிமாண் வாட்சக்குன்னு சொல்றோமா. எக்ஸாம்பிள் என்ன, பகுத்த, ஜியாதா, கம்,
தோடா பகுத்னா நிறைய, சியாத்தானா மோர், கம்னா லோ, தோடானா ஸ்மால் கொஞ்சம், ஃபியூ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அளவு குறிக்கிறது தான் பரிமாண் வாச்சக். ரீதி வாச்சக் கிரியா விசேஷன் அட்வர்ப் ஆஃப் மேனர்ஸ். அட்வர்ப் ஆஃப் மேனர்ஸ்னா அது எப்படி நடந்துச்சு, அந்த வேலை எப்படி நடந்துச்சு. ஜிஸ் கிரியா விசேஷன் சே கிரியா கர்னேக்கு ரீதி கா பதா, அதாவது எந்த ஒரு அட்வர்ப்ல இருந்து ஒரு வேலை செய்யப்பட்ட விதத்தை, மெத்தட், ரீதினா மெத்தடுன்னு சொல்லலாம் இல்லை சிஸ்டம். ஸோ அந்த வேலை நடந்த விதத்தை வந்து நமக்கு சொல்றது. உசே ஹம் ரீதி வாச்ச கிரியா விசேஷன் கஹத்தே ஹே, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரீதி வாச்ச கிரியான்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் என்ன, ஜெய்சே தீரே தீரே, ஸ்லோலி, ஒரு வேலை ரொம்ப ஸ்லோவாக நடக்குது, ஸ்லோலி. தேஜ்னா ஃபாஸ்ட், சுப் சாப்னா சைலண்டாக இருக்கிறது, ஜல்தி அப்படின்னா வேகமாக. அப்போ அந்த வேலை எப்படி நடக்கிறது அப்படின்றத சொல்றது.